ஹலோ, ஸ்டோரி டைம் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பாத்திரம் குட்டி போடுற கதை கேட்போமா? இந்த கதை தெனாலிராமனோட கதை, சரியா? ஒரு ஊரில் ஒரு சேட்டு இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார், பொருள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு பதிலாக காசு கொடுப்பார், ஓகேவா? அவர் வந்து பாத்திரம்லாம் கூட அந்த மாதிரி வாடகைக்கெல்லாம் விடுவார், சரியா? அந்த ஊரில் தான் தெனாலிராமனும் இருந்தார். இந்த சேட்டு இருக்கார்ல, இவர் மட்டும் என்ன பண்ணுவார், நிறைய காசு காசுபடுவார், நிறைய வாடகைக்கு விடுவாரா? அங்கே ஏழைங்கெல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அவங்கள்ட்ட நிறைய வட்டிலாம் வாங்குவாரா? தெனாலிராமன் பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு, இருங்க, அவங்களுக்கு நான் புத்தி சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அப்படியே போயிட்டு அவர்கிட்ட இருந்து, சேட்டு நான் உங்ககிட்ட இருந்து எனக்கு பாத்திரம் வேணும், நீங்கள் பாத்திரம் எனக்கு வாடகைக்கு கொடுத்துட்டிங்கன்னா நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு நான் திருப்பி தந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவரும் இவர் நிறைய காசு தரேன்னு சொன்னோடனே, ஐ ஜாலி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரத்தெல்லாம் கொடுத்துருவாரு. கொடுத்த உடனே தெனாலிராமன் என்ன தெரியுமா பண்ணுறாரு, ஒரு ரெண்டு நாள் கழித்து போய் அந்த பாத்திரத்தோட அதே மாதிரி குட்டி சைஸ் பாத்திரம்லாம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, இந்த பாத்திரம்லாம் குட்டி போட்டுருச்சு சேட்டு, நீங்கள் வச்சுக்கோங்க, உங்கள் பாத்திரம் தானே, நான் கரெக்டாக உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அந்த சேட்டுக்கு ஹாப்பி தாங்க முடியல, ஐயோ இவன் சரியான லூசாக இருப்பான் இருக்குப்பா, எப்படி பாத்திரத்தெலாம் வந்து கொடுக்குறான் பாரு, இந்த குட்டி பாத்திரம் எங்கேயாவது பாத்திரம் போய் குட்டி போடுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே இருந்தாலும் நமக்கு புது பாத்திரம்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுக்கிறாரு. வச்சுட்டு அதுக்கப்புறம் தெனாலிராமன் இருக்கார்ல, அவர் வந்துட்டு பிளான் பண்ணிட்டாரா, அடுத்த தடவையும் திருப்பி போய் சேட்டு சேட்டு எனக்கு இந்த தடவையும் ஃபங்க்ஷன் இருக்குது, பாத்திரம் தெரியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சேட்டுன்ட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, என் பாத்திரத்தோட வயிற்றுக்குள்ளெல்லாம் குட்டி குட்டி பாத்திரம் இருக்குது, பத்திரமா குட்டி பாத்திரம் வெளியே வந்தோடனே குட்டி பாத்திரத்தோடு கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ தெனாலிராமன் டிசைட் பண்ணுறாரு, ஈரு ஈரு உனக்கு பாரு நான் எப்படி புத்தி சொல்லித்தரேன்னு சொல்லிட்டுன்ட்டு பாத்திரலாம் வாங்கிட்டு போயிடுறாரு. வாங்கிட்டு போயிட்டு, தரவே இல்லையா, அந்த சேட்டுக்கு சமக்கம் வந்துச்சு, ஏய் தெனாலிராமன் எங்கேயா என் பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாரு. கேட்டவுடனே தெனாலிராமன் சொல்கிறாரு, ஏய் உன் பாத்திரத்துக்குலாம் உடம்பு சரியில்லாமல் எல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுப்பா, அதை எப்படி நான் திருப்பி தர முடியும், அவள் தான் அந்த பாத்திரம்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான் சேட்டு கோஞ்சு, ஏய் பாத்திரத்துக்கு எங்கேயோ உடம்பு சரியில்லாமல் போகுமா, யார்கிட்ட போய் சொல்கிறது, இரு நான் உன்னை ராஜா கிட்டயே மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் வேகமாக ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போனோடனே ராஜா கேட்குறாரு, என்ன தெனாலிராமா பொய் சொன்னியா, உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ தெனாலிராமன் சொல்கிறாரு, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து நடந்தது கேளுங்க ராஜா, ஃபஸ்ட்டு நான் பாத்திரம் குட்டி போட்டுச்சுன்னு சொல்லிட்டு பாத்திரம் கொடுத்தேன், இவர் கரெக்டாக வாங்கிட்டார், இப்போ பாருங்கள் குட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நம்பவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு, ஓஹோ எப்போ பொய் சொன்னது பூரா சேட்டு தானா, ஏய் சேட்டு நீ ஏன்பா இப்படி பண்ணுற, எல்லாம் பண்ணக்கூடாது தானே, இந்த மாதிரி யாரையும் ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கோமாக சொல்கிறாரு. சொன்னோன்னே சேட்டு பயந்துட்டு, ஆமாம் ராஜா நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், இனிமேல் இந்த மாதிரிலாம் ஆசைப்பட்டு தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு புரிஞ்சிச்சு. என்ன புரிஞ்சுது, இந்த மாதிரிலாம் நிறைய ஆசைப்பட்டு தப்பு பண்ணி பொய் சொல்லக்கூடாதுன்னு புரிஞ்சிச்சு, சரியா? அதனால் நம்மளும் கரெக்டாக உண்மையாக இருக்கணும், ஓகேவா? யார்கிட்டையும் பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது, ஓகேவா? நாளைக்கு வேறு ஸ்டோரி கேட்போம். பாய், குட் நைட்.